உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு லீடு நாற்பது மரணமில்ல பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் எக்ஸ்பிளனேஷன் ஃபார்ட்டி கடைசி வரைக்கும் இந்த சரசங்கத்தை கேளுங்கோ நன்றாக தெளிவடைந்து உறுதியுடன் உள்கடந்து செல்லுங்கள் குருவே சரணம் ஐயா வணக்கம் நான் பாண்டிச்சேரியிலிருந்து ராமசாமி பேசுகிறேன் கடந்த சில மாதங்களாக ஐயாவின் சத்சங்களை தொடர்ந்து உணர்ந்து கொண்டு வருகிறேன் ஐயா ஒரு கேள்விங்க எல்லாமே ட்ரீடிடர்மின்ட ஞானமடைதலும் ப்ரீ டிட்டர்மண்ட் தானே அப்படியானால் யாருக்கு ப்ரீ டிட்டர்மண்ட் யாருக்கு ஞானம் தயவு கூர்ந்து விளங்க வையுங்கள் ஐயா நன்றிகள் கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் இப்போ சயின்டிஸ்டெலாம் ஸ்பேஸு தெர்மோ குவாண்டம் டைனமிக்ஸு குவாண்டம் இன்ஜினியரிங் குவாண்டம் ஃபிசிக்ஸு ஸ்பேஸ் சயின்ஸு பேங்கு ராக்கெட் சயின்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு திடமான விஞ்ஞானம் இருக்குது இல்லைங்களா அது நாளுக்கு நாள் மாறிட்டுருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரியே அதுக்கும் கடந்த லட்சம் மடங்கு கோடி மடங்கு கடந்த விஞ்ஞானம் ஆழ்ந்த இருக்கிற அந்த எல்லையிலா அகண்ட பேரிருப்பு எல்லையிலா அகண்ட பேருணர்வு எல்லையிலா அகண்ட பேரறிவை பற்றிய விஞ்ஞானம் இத வந்து போட்டு நம்ம மெய்ஞாயின்கள் பல யுகங்களுக்கு முன்னாடியே வந்து உணர்ந்துட்டாங்க சரிங்களா சோ இது வந்து அடிப்படையாக விஞ்ஞானம் இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேல வந்து ஒரு புகமூட்டம் வந்துதானா அதுக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் வெறும் வந்து புகமூட்டம் பிரபஞ்சம் புக பு புகமூட்டம்னா நீங்கள் நான் சகல உயிரினங்கள் எல்லாமுமே நீங்கள் நானுன்னு சொன்னாலே வந்து நம்மளுடைய பிறப்பு வாழ்வு மரணித்தல் வயோதிகம் சகல 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 ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு எண்ணமும் எல்லாம் இன்க்ளூட் அப்படின்னா உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி இருக்கு நெருப்பு வந்து ஜடப்பொருட்களோடு சேர்ந்து எரியும் பொழுது அந்த ஜட பொருட்களுக்கு உண்டானதை தான் வந்து ஸ்மோக்காக வெளிப்படுத்துது போல் நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமுமே வந்து ஜட அசைவுகள் ஜட அசைவுகள் அதை வந்து மனம் வந்து நம்ப மறுக்கும் என்னடா இது என் உடம்பில் இருக்கிற ஒரு உணர்ச்சி வந்து நான் உயிர்ப்போட இருக்கிற உணர்ச்சி வந்து ஜட உணர்ச்சின்னு சொல்கிறாரே அப்படின்னுட்டு பிரபஞ்சமே ஒரு ஸ்மோக்கு நான் சொல்றது எந்த பிரபஞ்சம் இப்போ இன்னும் எத்தனை பிரபஞ்சம் இருக்கோ அது வேற தெரியாது போர்மா நம்ம இருக்கிறது ஒரு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் வந்து பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புள்ளியிலேருந்து வெடித்து சிதறியது அவ்வளவுதான் வந்து விஞ்ஞானம் சொல்கிறது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இருந்ததை பத்தி எல்லாம் மெய்ஞானம் முடிச்சு வச்சிடுச்சு மெய்ஞானம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தோட கூட அது முடிக்கல தோற்றங்கள் வந்து அதனுடைய ஒரு நெருப்பினுடைய ஒரு ஜொலிப்பினுடைய ஒரு ஜோதியினுடைய ஒரு பேரறிவனுடைய ஒரு பேரறிப்பினுடைய ஒரு பேருணர்வனுடைய வெளிப்பாடு அதனுடைய சந்நிதியில புகமூட்டம் இருக்கும் அந்த புகமூட்டம் தான் வந்து பிரபஞ்சமாவே இருக்குன்னா அதாவது நான் சொல்றது என்ன இந்த பிரபஞ்சத்துல வந்து த ஏர்லியஸ்ட் ஆப்ஜெக்ட் வாஸ் த டார்க் எனர்ஜி கருப்பு ஆற்றல் அதுவே வந்து கருப்பு பருப்பொருளா அதாவது டார்க் மேட்டராகவும் நான்கு விசைகளாகவும் இதெல்லாம் நான்குன்னு லிஸ்ட் போட வேண்டியதாக இருக்கு எல்லாத்தையும் சுழட்டி புகமூட்டத்துல என்ன எல்லாமே புகமூட்டம் அந்த புகமூட்டோன்றது வந்து தான் புகமூட்டமே தவிர நெருப்பு இல்லாட்டி புகமூட்டம் இருக்காது ஸோ நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு அதனால புகமூட்டம் அந்த சுற்றி சுற்றி சுத்தி மூடி மூடி நெருப்பையே மறைக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற பொருளை நம்ம கோட்டை விட்டுட்டோம் மனித சமுதாயம் கோட்டை விட்டுடுச்சு பகவானால இது வெளியில கொண்டு வரப்பட்டது அவர் பௌதிக விஞ்ஞானத்தையும் முடிச்சிட்டார் சரிங்களா அதனால வந்து இந்த பிரபஞ்சமே ஒரு புகமூட்டம் போல உணர்ச்சி மயமான உயிரினங்கள்ல வந்து ஆறாவது உயிரினமான மனிதன் கெட்ட எண்ண ஓட்டங்களாகவும் நாட்டங்களாகவும் உடம்பாகவும் விவகாரங்களாகவும் விஷயங்களாகவும் விஷய வாசனைகளாகவும் அந்த புகமூட்டம் இருக்கு அதாவது இப்போ இப்ப வந்து புகை வந்து தானே நீங்க வந்து மூச்சு அடிச்சு தும்புவீங்க இருமுவீங்க கண்ணுலேருந்து தண்ணியா கூட்டும் அதை போல இங்க வந்து அந்த மாதிரி சிதறுதல்கள் தான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை அதில் எழுந்து நம்ம புகமூட்டத்துக்கு ஆட்பட்டிருக்கோம் அதாவது விஷய வாசனைகளுக்கு தேக லோக சாஸ்திர வாசனைகளுக்கு ஆட்பட்டிருக்கோன்றது தெரியாம நம்ம வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள வந்து அந்த எண்ணெய் ஓட்டத்தை தனியா யோசனை பண்றதுனால தனியா ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கால் அசைவுகளெல்லாம் நம்ம ஃப்ரீயா பண்ற மாதிரி கண் அசைவுகளை அதாவது பார்த்தும் பார்க்காம இருக்கிறது அந்த மாதிரிலாம் உள் இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு கண்களை வந்து அப்படி ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னா ஏதாவது பண்றோம் இல்லை நம்ம அதே மாதிரி ஒருத்தரை அப்படியே ஆச்சரியத்தோட பாக்கணும்னாலும் பாடி லாங்குவேஜை ஏதோ பண்றோம் இல்ல ஸோ இந்த மாதிரிலாம் அந்த செய்யும் பொழுது உள்ள வந்து பாடி லாங்குவேஜ மனமானது உணர்ச்சியானது காண்பிக்கும் பொழுது ஒரு தனித்துவம் இருக்கா போல இருக்கிறத வச்சுண்டு நம்ம என்ன நினைச்சுன்னுட்டோம் நம்ம வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உயிரா வாழ்ந்துட்டு இருக்கிற பரிபூர்ண சுதந்திர சுதந்திரத்தோட வாழ்ந்துட்டு வேற நம்மளுக்கு நெனைப்பு பட் நம்ம வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல கட்டி போடப்பட்டிருக்கோம் பத்துக்கு பத்து ரூமை கட்டினது பத்துக்கு பத்து ரூமாக இருக்கிறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து இந்த பிரபஞ்ச ஸ்மோக்குன்னு சொல்லப்படுற பிரபஞ்ச மனத்தினுடைய மொத்த வாசனைகள்லேருந்து தன்னை வந்து செதுக்கிக்குது தனியா எப்படி செய்து கேக்குதுன்னா அறியாமையில தான் என்ன அறியாமை உள்ளுக்குள்ள ஒரு ஜுவாலைக்கு உண்டான நெருப்பு இருக்கின்றது நான் வந்து இது வந்து ஒரு ஸ்தூல எக்ஸாம்பிளா கொடுக்குறேன் உடனே வந்து ஆன்ம பொருள் வந்து ஒரு நெருப்பு மாதிரி சூரியன் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க அது வந்து தணர்ந்த அற்புதமான ஒரு ஜோதி அறிவு ஜோதி அறிவே வந்து அங்க இருக்கு அறிவு தான் நம்ம உணரணும் அந்த அறிவு வந்து அந்த அறிவுக்கு அந்நியமா இந்த ஸ்மோக்கு கூட இல்ல ஸ்மோக்கு இருப்பே இல்லை ஜோதி வந்து ஜடத்தோட தேக்க நிலைகள் கொண்ட அறிவோட சேர்றது பேர் தான் வந்து பிரபஞ்ச மனம் சோ அப்படி ஒரு ஒரு நெருப்போட உதாரணம் காமிச்சேன் நெருப்பு வந்து ஜட சக்க சருகு அந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து எரியும் பொழுது ஸ்மோக் வரா மாதிரி அந்த சக்க சருகெல்லாம் கூட மறைச்சு காட்டையே மறைச்சு காடே தெரிய ஒட்டாம பெரியும் காட்டுத்தீ போல அது மறைச்சிருக்கா மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒரு புகமூட்டம் போல அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கூட தெரியாம புரியுதா ஆப்ஜெக்ட்ஸினுடைய நிலைமை என்னன்னு தெரியாம ஒவ்வொரு டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்லையும் அந்த ஆன்ம ஜோதியே அந்த டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸாகவும் புகையாகவும் ஏன்னா அதுக்கு அந்நியமாக அது அந்த ஸ்மோக்கை கூட விட்டு வைக்கல புரியுதா திருப்பி ஸ்மோக்கு எரிஞ்சு எங்கேயோ ஜோதியை விட்டு தனியா போற மாதிரி கிடையாது அந்த ஸ்மோக்கு அதாவது புகை புகை மூட்டம் இருக்கிற ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் சகலமுமே ஆன்ம பொருள் ஆன்ம பொருளுக்கு அந்நியமா ஒரு அரிபொடு பொருள் கூட கிடையாது இத நான் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஆழ்ந்த போழ்ந்த உங்ககிட்டயும் எங்கிட்டையும் சகலமான பெயர்கள் கிட்டயும் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அடங்கி ஒடுங்கி இல்லாமே அத அதுல விவகரித்து கொண்டிருந்த இந்த புகை மூட்டம் போல இருக்கிற இவனும் இல்லாமல் போய் நானும் இல்லாமல் போய் ஏக தேசம் வந்து ஒரு பொருளாக உண்மை பொருளாக இருப்பு பொருளாக அறிவு பொருளாக உணர்வு பொருளாக நாமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றோம் இப்ப நீங்க கேள்விக்கு வருவோம் ஐயா ஒரு கேள்விங்க எல்லாமே ப்ரீ பிரீடிட்டர்மின்டு அதாவது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டதுன்னா எல்லா முன்கூட்டியே வந்து பதிந்த பதிவுகள்னு நம்ம சொல்றோம் நான் இப்ப என்ன சொல்றேன் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் பதிவு காண்பவனான இந்த நான் வந்து இதுலயே உழன் இவன் எழுந்துக்கிறான் அது அதோடய எழுந்துக்கிறான் அதை எழுப்புறான் இவன் மூலமா அதை எழுந்துக்கிறதே தவிர அதுக்கு கூட தனி இருப்பு கிடையாது சோ காண்பவனன்றி காட்சிகளுக்கு இருப்பு கிடையாது சோ காண்பவனுக்குள்ளேயே காட்சிகள் அடக்கும் இப்ப வந்து ரமண மகரிஷி என்னப்பா சயின் எல்லாம் என்னப்பா சொன்னாரு இவர் எப்ப பாரு ரமண மகரிஷி கோட் பண்றாருன்னு நீங்க சந்தேகப்பட்டேன்னா அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் போறோம் காண்பவனுக்குள் சகல காட்சிகளும் அடக்கம் உங்க மனதுல அத்தனை அனுபவங்களும் காட்சிகளும் நீங்க அனுபவிச்சது உங்க உலகம் எல்லாம் இருக்கா இல்லையா சூக்ஷமா அது நீங்க தானே காண்பவனா நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க நானே தானே வந்து உங்களுடைய நானு என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய என்னில்ற அகங்கார ம மமகார கூட்டங்களா தானே நீங்க வந்து நானு நினைச்சிட்டு இருக்கீங்க சோ அதுக்குள்ளதானே இந்த காட்சிகளும் அடக்கம் சோ காண்பவனுக்குள் காட்சி அடக்கம் ஆனா உண்மையில் காண்பவன் இந்த காண்பவன் கிடையாது இவன் வந்து இங்க விஷய வாசனைகளால் விஷயங்களோட சேர்ந்து போய் விஷயங்களோட பிரிவுபடாம விஷயமயமாகவே ஆகி தினம் தினம் ஒவ்வொரு புது விடியலில் புதுசா எழுந்துக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு டேட்டை கிழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உன் மாட்டுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு தனி ஃப்ரீவில் இருக்க மாதிரியே சகலமான எண்ண ஓட்டங்களும் இரட்டை உணர்ச்சிகள் மேல குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு இருக்குங்களா அப்படின்னா இந்த முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதா இந்த ஞானம் அடைதலும் அப்படின்னு கேக்குறீங்க ஆமா ஆமா நீங்க ஞானம் அடையுதுன்றது கூட வந்து முன்கூட்டியே வாசனைகள்ல பதிஞ்சு கிடக்கு இந்த ஞானமடைதலுக்கு மாத்திரம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏன் ஞானமடைதல வந்து சுபவாசனைகள் சொல்றாங்க மீது எல்லாம் அசுப வாசனைகள் இங்க வந்து நல்லவன் கெட்டவன் பிரிக்க மாட்டாங்க எங்க மெய்ஞானத்துல இருக்கு சுப வாசனை கூடல அசுப வாசனை இன்னும் இருக்கு அதனால அந்த அசுப வாசனைகளுக்கு அவன் அல்லல் படணும் அந்த நான் தெரியாம அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப உலகத்துல எல்லாரும் என்னென்னமோ விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க மத்தன வந்து ஏன் இந்த கேள்வியை கேட்கணும் நீங்க மத்தனம் ஏன் ஞானமடைதல பத்தி கன்சர்ன்டா இருக்கணும் அப்படின்னா வந்து உங்ககிட்ட சுபவாசனைகள் முழிச்சுக்கிட்டு இருக்கு சுபவாசனைகள்லாம் என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு மீதி விஷயம்லாம் அப்புறம்பா அப்புறம் பா எனக்கு வந்து உண்மையில இருக்கிற உண்மை என்ன ஏன் நானுன்னு ஒருத்தன் தனியா இருக்கானா அவனுடைய மமகார கூட்டங்கள்னு சொல்லப்படுற என்னுடைய கூட்டங்கள் தனியா இருக்கா அப்படின்றது தெரியணும் எனக்கு என்னன்னு தெரியணும் விஷயம் என்னன்னு தெரியணும் அப்புறம் கடவுள்ன்றது ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியணும் இதுதானே எல்லாருடைய கேள்வியும் ஸோ இந்த கடவுள்ன்றது எப்படியோ அந்தந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு அந்தந்த பெயர் சொல்லா இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும் இங்க அற்புதமா கடை ஹைஃபன் உள் அப்படின்னு போட்டுட்டாங்க ஸோ இந்த கடவுள்ன்றது வந்து பெயர் சொல்லா கூட இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு தெரியணும்னு வந்து ஒத்தனுக்கு அடுத்த நிமிஷம் வேற ஒண்ணுமே பண்ண தோணாம திக்கு திசை இல்லாமல் அந்த கடவுள்கிட்ட முறையிட்டுக்கிட்டு ஆண்டவா எனக்கு ஒரு வழி காமிக்க மாட்டியா என்னன்னு நீ நீ யாருன்னு எனக்கு காமிக்க மாட்டியா நான் தான் யாருன்னு நீ சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு எல்லாம் அவன் புலம்புறது வந்து சுப வாசனைகள் முழிஞ்சுக்கிச்சு ஸோ சுப வாசனைகளா இருக்கட்டும் அசுப வாசனைகளா இருக்கட்டும் மொத்தம் பிரபஞ்சமே ஒரு ஸ்மோக் போல இருக்கிற பிரபஞ்ச மனம் ஆனா உள்ளுக்குள்ள இருப்பது பிரபஞ்சமாகவும் இருப்பது தனி எண்ண ஓட்டமாகவும் இருப்பது தனி உணர்ச்சி ஓட்டமாகவும் இருப்பது எல்லாமுமே வந்து அந்த ஆன்ம பொருள் ஆன்ம பொருளே வந்து ஏதோ ஒரு பிறவியில அவனுடைய மீதி விஷய வாசனைகள் எல்லாம் அறவே அதெல்லாம் விலக்கி தள்ளிட்டு அதெல்லாம் வந்து பிரையாரிட்டே பண்ணாமல் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவன் வந்து இதுக்கு துணியறான் ஏதோ ஒரு பிறவில துணியறான் இப்ப எப்படி பகவான் வந்து துணிஞ்சாரு அப்படியே அந்த பதினாறாவது வயசுக்கு ஒரு நாள் காத்தால அவ அண்ணா வந்து இந்த மாதிரி இப்படி எப்ப பாரு வந்து யோகி மாதிரி கண்ணை மூடின்னு உட்காந்து இருக்கிறவனுக்கு எதுக்கு படிப்பு ஸ்கூலு பொழுது அது சரியாப்பட்டது ஆமா கரெக்ட் தானே அடுத்த கட்சம் அந்த உடம்பு வந்து அங்க தங்க முடியல சமயத்துக்கு அவர் ஏதோ ஒரு அஞ்சு ரூபாவோ மூன்று ரூபாவோ அந்த காலத்துல எடுத்து வச்சுட்டு காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அத போய் கட்டிட்டு மீதியை வந்து எடுத்துட்டு அப்படியே போயிட்டார் பகவான் போயிட்டார் போனவர் தான் அந்த மாதிரி அந்த சுபவாசனை விழித்து கொண்டால் அது நீங்க உடனே வந்து வீட்டை விட்டு போறது இல்லை அதை பகவானும் சொல்லியிருக்காரு உடனே வந்து இதெல்லாம் சாக்கா பிடிச்சுப்பாங்க ஓஹோ நம்மளுக்கு கூட இந்த மாதிரிதான் மெசேஜ் வந்திருக்கு போல் இருக்கு டெலகிராம் மாதிரி ஏதோ வந்திருக்கு போல் இருக்கு மொபைல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி கிளம்பு அப்படின்னு வந்திருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிக்காதீங்க புரியுதா புரியுதுதா இது வந்து ஒரு உணர்ச்சியிலேயோ எண்ணங்கள்லயோ ஏற்படுற ஒரு இது இல்லை ஒட்டுமொத்த இன்னர் கிளைமேட்டிலேயே வந்து இந்த தன்னைத்தானே அறிதலை தவிர என்னவோ ஒண்ணு அந்த கடவுள் அதை பத்தி தெரிஞ்சிருக்க கூட இருக்காது ஆனா அதை நோக்கி ஃபுல்லா புலன்கள் மனம் எண்ண ஓட்டங்கள் உடம்பு சுற்றுப்புற சூழ்நிலை எதுவுமே தெரியாமல் எப்படி காதல் வயப்பட்ட பெண்ணோ ஆணோ எப்பேற்பட்ட கூட்டத்தில் இருந்தாலும் ஒத்தர ஒருத்தர் ஓயாம நினைச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி எப்பேற்பட்ட உறவுகள்ல இருந்தாலும் அன்பான உறவுகளா இருக்கட்டும் துன்பம் கொடுக்கிற உறவு உறவுகளா இருக்கட்டும் சதா அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அத போல இங்க வந்து சதா வந்து என்ன பொருள் என்ன பொருள் என்ன பொருள்னு அது வந்து வெறும் வார்த்தையா ஓடிக்கிட்டு இருக்காது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் இது பேரு வாசனைகள்னு பேரு சோ இந்த சுப வாசனைகள் கூட மொத்த தான் இருக்கு ஏன்னா மொத்த வாசனைகள்னு ஒன்றும் கிடையாது தனியா ஒன்றும் கிடையாது அப்படியே வந்து அதாவது வந்து பரம்பருளனுடைய அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுனுடைய மகாத்மியத்துல அதனுடைய சக்தியில வந்து இங்க வந்து மு குணங்கள் வந்து இந்த புகையோட்டம் ஓட்டம் போல தேங்கிய அறிவு நிலைகளாகவும் ஜட பொருட்களாகவும் உயிரினங்களாகவும் பிரபஞ்சம் பூரா இருக்கு மொத்தத்துல இவைகளும் அதுவே ஆனால் அது வேறதான் வேற அப்படின்றது வந்து இவங்கிட்ட முடிவு அதாவது யாருக்கிட்ட இந்த சுபவாசன என்ன பண்றான் என்னுடைய எண்ணம் கிடையாதுப்பா என்னுடைய உணர்ச்சி கிடையாதுப்பா என் உடம்பு கிடையாதுப்பா என்னுடைய சூழல்கள் நாட் ஹவ் எனி கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் எனி திங் ஆப் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்துல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் குற்றம் குறையும் கிடையாது அவனுக்கு தன் மேலேயே தீவிர நாட்டம் தன்னை பார்க்கணும் தான் நாட்டம் அதனால வந்து இது வந்து சுபவாசனை முழித்து கொண்ட விழித்து கொண்ட ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் ஸோ இந்த ஜீவனுக்கு இந்த சுபவாசனை விழிச்சுக்கிறதும் ப்ரீடிட்டர்மின்ட் ஏன்னா நம்ம சுபவாசனையும் இருக்கு பொது வாசனையில சகல பிரபஞ்சமா இருக்கிற ஸ்மோக்குல தானே இந்த இவனுடைய வாசனையும் இருக்கு இவனுடைய சுப வாசனையும் ப்ரீ டிட்டர்மெண்ட் இவனுடைய ஞான ஞானத்துக்குண்ட வேட்கையும் ப்ரீ டிட்டர்மெண்ட் இவன் ஞானம் அடைதலும் ப்ரீ டிட்டர்மெண்ட் அப்புறம் அடுத்தது கேக்குறீங்க எல்லாமே ப்ரீ டிட்டர்மெண்ட்னா ஞானம் அடைதலும் ப்ரீ டிட்டர்மெண்ட் தானே அப்படியானால் யாருக்கு ப்ரீ டிட்டர்மெண்ட் யாருக்கு ஞானம் யாருக்கு அப்படின்னா இங்க வந்து வாசனைகள் தான் மொத்த வாசனைகள் தான் இங்க பிரபஞ்சமா தோற்றம் கொடுத்துட்டு இருக்கே தவிர யாருக்குன்னு பின்னாடி அதுக்கு பின்னாடி ராமசாமி அப்படின்றவரும் கிடையாது மைத்திரியா அப்படின்றவனும் கிடையாது சரிங்களா யாருக்குன்றதுக்கு இங்க வந்து ஆக்சுவலா இந்த செகண்ட் வந்து அப்பொருள் வந்து அந்த கேள்வியை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த பொருளே என் வாய் மூலமாக என்னுடைய என்னன்னு சொல்ல வேண்டியதற்கு என்னுடைய மனம் மூலமாக என்னுடைய எண்ண ஓட்டங்கள் மூலமாக உணர்ச்சிகள் மூலமாக உங்களுக்குள் அப்படியே ஊடுருவி பார்த்து இந்த பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதற்கு வந்து நான் மைத்திரையா கேள்விக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் சொல்லிக்கவே முடியாது அந்த அருகதையெல்லாம் இழந்து விடுவோம் புரியுதுங்களா சோ ஆக்சுவலா ஞா ஞானம் ஞானம் அடையிறதுன்றது கூட ஒரு தனி உடம்புக்கு தெரிவித்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னாலே அங்க வந்து உடல் வந்துடுறது என்ன உடல் வந்துடுது எண்ண அளவான உணர்ச்சிகள் அளவான உடம்பு பௌதீக உடலும் சேர்ந்து வந்துகிடுகிறது ஆக்சுவலா இது மூணுமே இல்லையே பௌதீக சரீரம் இல்லை சூஷமும் சரீரமான மனமும் புத்தியும் இல்லை காரண சரி இவைகளுக்கெல்லாம் காரணமா அந்த சைடு பொருளியே தெரியாத அறியாமை சரீரமும் இல்லை ஸோ காரண உடலும் இல்லை மூன்று சரீரங்களும் இல்லாத மூன்று சரீரங்களின் இன்மையை உணர்வதை தவிர ஞானம்னு தனியாகவும் ஒன்றும் கிடையாது தான் ஞானம் அடைஞ்ச தான் தெரியும் முன்னாடியே பந்தப்பட்டவனும் கிடையாது முக்தி அடைஞ்சவனும் கிடையாது அப்படின்றதும் நல்லா தெரியும் அதனால யாருக்குன்ற கேள்வி வந்து யாருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல ஞானமே கிடையாது ஆன்மீகமே கிடையாது ஆன்ம ஞானமே கிடையாது சோ இது ஒரு அரிய பெரிய பே உதமான தான் இது இந்தியால தமிழ்நாட்டுல பகவான் பகவான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் உயிரோடு இருக்கிற காலத்துல அப்படியே வந்து தக 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 தகன் ஆன்மச்சூரியன் வந்து சுடர் விட்டு பிரகாசிச்சின்றது பிரபஞ்சம் பூரா அந்த மாதிரியான இது வந்து அதுக்கப்புறம் கிடையாது அதுக்கு முன்னாடி அறவே கிடையாது எல்லாம் வந்து விதவிதமான யோகங்கள் மூலமாகவும் விதவிதமான தத்துவங்கள் மூலமாகவும் ஆப்செக்டிவா போய்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒரே ஒரு ஜோதி மாதிரி இருக்கிற ஒரு பொருள் அப்படின்றத வந்து அவங்க யாருமே உணரலை இப்ப பாத்தீங்கன்னா இதே கேள்வியை வந்து நம்மளுடைய புராணங்கள்ல கூட இதில் கூட வருது கிரண்ய கசிபு பிரகல்லாதனுடைய அப்பா உங்களுக்கே தெரியும் துவாரபாலகர்களா இருந்தவங்களை சனத்குமார்கள் நான் நான்கு ரிஷிகள் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லப்படுற அவரை வைகுண்டத்துல போய் தரிசிக்க போறாங்க இந்த வைகுண்டம் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாமுமே வந்து வாசனை தான் ஆனா உயர்ந்த நிலையான வாசனைகள் புரியுதா உயர்ந்த நிலையான வாசனைகள்லாம் என்ன உச்சம் வந்து ஆன்மஞானம் தான் ஆனா ஞானத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை உணராதவங்க எப்படியாவது அவங்களுக்கு ஒரு கதை மாதிரியா சொல்லணும்னு பொழுது புராணங்கள் எல்லாம் ஏற்பட்டது கதை கட்டல ஏன்னா அந்தந்த மனத்துக்கு அது உண்மை ஒரு குழந்தைக்கு வந்து அதனுடைய ஒர்க் பண்ணாத தன்மை வந்து பயங்கர உண்மை இல்ல அதை போல இங்க தனித்தனியா வாழும் மனங்களுக்கு தன்னை இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு வாழ மனங்களுக்கு அவங்களுக்கு வந்து இத வந்து நிர்குணமா இருக்கிற ஒரு பெரிய பொருளை சொல்லி கொடுப்பாரோ அந்த காலத்துல இல்லாததுனால அவங்க என்ன பண்ணாங்க மீடியோக்கர் லெவல்ல மிடில் லெவல்ல கடவுளர்களெல்லாம் நிர்மாணிச்சாங்க அப்படியே சொன்னாங்க அது சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை வருது அதுக்கு மேல இயற்றி பாடி போற்றி இதெல்லாம் பண்ணும் பொழுது அதை பிடிச்சிட்டு அந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க ஆனா எல்லாத்துக்கும் ஆரம்பம் இது எல்லையில்லாதது ஒரே ஒரு பொருள் தான் இருக்குன்னா அது வந்து ஆன்ம பொருள் தான் அது ஆழ்ந்த வரக்கத்துல தான் இருக்கு இப்ப வந்து அந்த இரண்டிய கசிப்பு என்ன பண்ணாரு தவம் பண்ண போறாரு எதுக்கு தவம் பண்ண போறார் அவர் வந்து மூணு ஜென்மத்துல திரும்பி போய் தன்னுடைய மூர்த்தியான தன்னுடைய ஆதர்ஷ தெய்வமான உன்னத தன்னுடைய ஆதர்ஷ உன்னத நிலை என்ன நிலை அது வைகுண்டத்துல இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை சென்று அடையணும் அதனால அதுக்குன்னே என்ன சொல்றாரு என்னால ஏழு ஜென்மம் பிரிஞ்சிருக்க முடியாது மூணு ஜென்மத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்மத்துல வரும் வரும்பொழுது அதற்கேத்த குணாதிசயங்கள் என்ன ராஜச தாமச குணாதிசயங்கள் வந்து தாண்டவம் ஆடுறது சரி இந்த உலகத்திலேயே மிகுந்த ஹையஸ்ட் ஆற்றல் பெற்றவனா தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆயிரம் வருடம் தவம் இருக்கார் அவர் தவம் இருந்து பிரம்மா தோன்றுகின்றார் பிரம்மா தோன்றின உடனே ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய வரத்தை கூட அவர் கேட்க தூணியில ஆனா டிட்டர்மின்டா தெரியும் அவருக்கு என்ன நான் இப்படி பண்ணேன்னா கண்டிப்பா பிரம்மா வந்து ஆகணும்ட்டு ஸோ பிரம்மா அதாவது பிரபஞ்சமே கிடுகிடுக்கிற லெவல்ல தவம் பண்றான்னு சொல்றாங்க ம் அதாவது என்ன காமிய தர காமிய தவம் அது அதாவது ஆசைகளோ காசைகள் கொண்ட தவம் அதுல உச்சகட்ட ஆசை என்ன எல்லா சக்திகளும் என் மனம் பெறணும் சும்மா நான் கண்ணுல பார்த்தா ஒருத்தன் எரிஞ்சு போடணும் அப்படின்ற அளவுக்கு ஆசை கூறுமா வான்லோகம் பூலோகம் பிரபஞ்சம் எல்லாமே என்னுடைய கட்டுக்கு கீழே வரணும்ன்ற அளவுக்கு பேராசை 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 சரியா அப்ப வந்து என்ன பண்றார் பிரம்மன் தோன்றின உடனே மீதி கேள்விகள்லாம் தன்னுடைய ஆசையை பத்தி கூட அப்புறம் கேட்டுக்கிறேன் முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கபத்துக்கு முன்னாடி வந்த உடனே அவர் வந்து ஒரு சேவகர் மாதிரி ஆயிடுறாரு என்ன அட்டெண்டன்ட் மாதிரி ஆயிடுறாரு யாரு பிரம்மாவே நான் பண்ண நீ வந்தாவணும் அவ்வளவுதான் இருப்பு கிடையாது தவம் பண்றவங்களுக்கு முதல் கேள்வி இந்த கேள்விதான் நீங்க கேட்ட கேள்விதான் கேக்குறாரு யாரு இரண்டிய கசிப்புன்ற அரக்கன் என்ன கேக்கிறாரு சுவாமி இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசை வச்சுக்கிட்டு தவம் பண்ணேன் இந்த மாதிரி நான் இவ்வளோ வருடம் ஒவ்வொரு க்ஷணமும் அதிலேயே மூழ்கி மூழ்கி கரைஞ்சி கரைஞ்சி என்னுடைய பௌதிக உடலை கரைச்சி ஏரிச்சு அதுதான் நான் நினச்சி நான் பண்ண தவம் இதெல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்றார் பிரம்மா அப்போ நீங்கள் கூட ப்ரீ டிடெர்மின்டா ஆமாம் நான் கூட வந்து ஒரு விஷய வாசனையில் ஒரு ஐட்டம் நானும் ஒரு மூர்த்தி ஏகப்பட்ட தேவதா மூர்த்திகள் இருக்கிறதுல நானும் ஒரு மூர்த்தி நானும் ஒரு வாசனையே எனக்கும் வந்து ஒரு ப்ரீ ப்ரீடிடர்மின்ட ஜாப் கொடுக்கப்பட்டு படைப்பு தொழில்னு சொல்லப்பட்டு அதாவது என்ன நான் என்ற அகந்தைக்கு அகந்தையை படைப்பவரே வந்து பிரம்மாதான் நம்மளுடைய தான் நம்மளுடைய எண்ணங்களா மாறுறது நம்மளுடைய அகந்த தான் பழைய அனுபவங்களை தேக்கி வச்சுக்கிட்டு நான் என்னுடைய இது அப்படின்னு விவகரிக்கிறது சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட நான் தான் வந்து பிரம்மமாவே இருக்கு பிரம்மா அகம்பாவம் அந்த மாதிரி வந்து இந்த அகம்பாவ மூர்த்தியான பிரம்மனுக்கு கோவில் கூட கிடையாது ஏன்னா அது அகம்பாவம் உம் சோ அது வந்து ஒரு பொய் உணர்ச்சி உண்மையான உணர்ச்சி இல்லை உடம்ப பொய் நீங்க வந்து நானுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அதனாலதான் அந்த பிரம்மா பிரம்மா என்ன சொல்வார் ஆமா எனக்கும் வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மெண்ட் இது இருக்கு எப்படின்னா வந்து சகல பொருட்கள்லயும் ஒரு மாடு மான்னு கத்திட்டுன்னா அந்த கத்திர குரல் அதுக்கு வந்து அது தான் தான் தன்னுடைய ஏக்கத்தை ஏதோ ஒரு தவிப்பையோ இல்லாட்டி சந்தோஷத்தையோ தன்னோட கண்ணுக்குட்டியோட மகிழறதையோ எதையோ அந்த ஒலியா வெளிப்படுத்துறது கூட வந்து அதனுடைய விஷய வாசனையா இருக்கிற அந்த மான்ற ஒலி உணர்ச்சியால கட்டி போடப்பட்டிருக்கு இது எல்லாமே கிளியரா ஸ்பேஸ் அண்ட் டைம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷய வாசனையும் ஸ்பேஸ் அண்ட் டைம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு வாசனை தான் அப்படின்னா நான் தவம் பண்றது நான் தவம் பண்ணின முடிவுல நீங்க இந்த மாதிரி வரது நீங்க கொடுக்க போற வரம் அந்த வரத்தினால அடைய போற ஆற்றல்கள் இல்லாட்டி என்னென்னமோ நிலைகள் எல்லாமே பிரீடிடர்மெண்ட் ஆமா எல்லாம் தோன்றிய அனைத்தும் பிரீடிடர்மெண்ட் உன்னுடைய தவம் ப்ரீடிட்டர்மெண்ட் ஏன்னா உனக்கு தோணி இருக்கு இல்ல இது எதுக்கு தோணி இருக்கு தோன்றியது எல்லாம் வந்து அகந்தைக்கு தான் தோன்றுகிறது அகந்தைன்னா என்ன ஒரு செப்பரேட் இறைவனே இல்லை அதாவது ஆன்ம பொருளே ஆழ்ந்தவர்கள் ஒத்தனம் கிடையாதுப்பா அது வேஸ்ட் வெட்டி வேஸ்ட் இந்த காலத்தை சொல்றா இல்ல ஆழ்ந்த அது மாத்திரம் இல்லைன்னா இன்னும் சம்பாதிக்கலாம் இன்னும் நிறைய படிச்சுட்டே இருக்கலாம் இன்னும் அருமை பெருமை எல்லாம் கொண்டாடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி தானே அவங்க பேசிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்றார் ஆமாம்ப்பா எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்ட் நீ உட்காந்து நீ பிறந்ததுலேருந்து நீ வந்ததுலேருந்து நீ எதனால் வந்தியோ அந்த காரணங்கள்லேருந்து எல்லாம் வந்து அந்த சைக்கிள் சைக்கிளிக்கல் சுழற்சி அந்த சைக்கிளிக்கல் சுழற்சி எல்லாம் ப்ரீ டிட்டர்மெண்டு ஸோ நீங்கள் வரம் கொடுத்து நான் வரம் கேட்டு அந்த வரத்துனால நான் உங்களையே கூட அழிக்கிறது எல்லாம் ப்ரீ ஆமாம்ப்பா நானும் அதுக்கு அடிபடணுன்னா அந்த கர்மா கூட வாசனைகளே கர்மாக்கள் ஏன்னா கர்த்தான்றது வாசனைகளுக்கு வந்து தனி சுட்டறிவாக இருக்கும் காண்பவன் கேட்பவன் சுவைப்பவன் அப்படின்னு உணர்ச்சிகள்ல மாத்திரம் இல்லை எண்ணங்கள்ல வந்து ஏமாந்தவன் நல்லவன் இயலக்கூடியவன் இயலாதவன் கலைத்திறமை படைத்தவன் கலைத்திறமையே ஆற்றவன் பேச்சு திறமை படைத்தவன் பேச்சு திறமையே ஆற்ற ஏகப்பட்டது எல்லா காடஸெல்லாம் போட்டுங்க எல்லாம் சகலமும் சகலமும் வாசனை மயம் அதுல வந்து நீ வந்து என்ன கேட்க போறேன்றது கூட ஆல்ரெடி வந்து ப்ரீ டிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ ஞானம்ன்றது கூட ப்ரீடிடர்மின்ட் இந்த மாதிரி வரம் கொடுக்கறதுன்றது கூட ப்ரீடிடர்மண்ட் ஆனால் இந்த ஞானம்ன்ற ப்ரீ டிடெர்மின்ட் சுபவாசனை மற்ற முழிச்சுட்டுவாங்களுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க பொய்களை அத்தனையும் அழிச்சு மெய்பொருளா திகழத்துக்கு வந்திருக்கிற கடைசி வாசனை கடைசி அதுதான் வந்து ஒரு சுப வாசனை இப்ப வந்து அந்த காலத்துல ரமண மகரிஷி வீட்டை விட்டு வந்ததே வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் வருத்தம் தானே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சியோ என்னமோ அவங்க அம்மாவே வந்து அழுதாங்க புரியுதுங்களா அப்பவே இந்த பதில சொல்றாரு பகவான் யாரு அவங்க அம்மா வந்து ரெண்டு வருஷம் ஒரு தலைமுடியெல்லாம் காட்டேரி மாதிரி வளர்ந்துருக்கிற தலைமுடியும் கை நகங்களையும் எலும்புக்கு தோலுமா இருக்கிற பையனை பையனை பார்த்துட்டு அது அது இதுன்னு கூட அவங்களுடைய பாசம் அவங்கள மறைச்சு அவங்க என்ன வெல்கமா பண்ணாங்க இல்லையே வீட்டுக்கு வான்னு வாசன் போலாம் தானே வந்தாங்க எவ்வளவோ ஒரு வாரம் தங்கி இருந்து அழுது புரண்டு என்னவோலாம் பண்ணியும் கடைசியாக அங்கே சுற்றி இருக்கிற பழனிசாமி ஐயாசாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஏதான ஒரு வார்த்தையிலேயாவது பதில் கொடுங்களேன் எழுதியாவது கொடுங்களேன் உங்களால் பேச முடியலன்றது எங்களுக்கு தெரியுது மௌனியாவும் ஆயிட்டீங்கன்னு தெரியுது உள்ளுக்குள்ள பெரும்பொருளாகவே கரைஞ்சிட்டீங்கன்னு தெரியுது வார்த்தையாவது எழுதி கொடுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அவர் நான் வந்து அடைய முடியாத ஒன்றை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடைய முடியாது அதாவது கிடைக்க வேண்டிய ஒன்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைத்து விடாது கிடைக்கணும் அடையணும் அப்படின்றது வந்து கட்டாயம் அடையப்பட்டு விடும் அது என் முயற்சிக்கோசரம் என் முயற்சி இருக்கு இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை எல்லா கர்மங்களும் ப்ரீ ப்ரீடிடர்மெண்டா இருக்குதுனால என் முயற்சின்றது வந்து சும்மா சாக்கு அவ்வளவுதான் ஆல்ரெடி வந்து அந்த பெரிய பிரபஞ்சமானன்ற ஒரு புகமூட்டத்தில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் வாசனைகள்லாம் கூட இருக்கு அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து கேப் இல்லாமல் ப்ரீடிடெர்மின்டு இன் டைம் அண்ட் ஸ்பேஸ் போருமா அப்படி இருக்கு அதுல வந்து ஒருத்தர் வந்து சுப வாசனை விழிக்க வைக்கப்பட்டு அப்படின்னா என்ன அசுப வாசனைகளுக்கெல்லாம் அவர் வந்து உழிச்சு கட்டிடுறாரு நானும் ஒழிச்சு கட்ட தயாராகிடுறாரு மனசை ஒழிச்சு கட்ட தயாராகிடுறார் என்ன இல்லை நம்ம ஒழிச்சு கட்டுறது கூட ஒன்றும் இல்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ரீ டிட்டர்மின் கேட்டிங்கன்னா யாரும் ஒரு ஃபஸ்ட்டு அதனுடைய இதுவே என்ன ஞானத்தினுடைய தன்மையை தனியாகவே ஒருவர் இல்லை புரியுதுங்களா ஸோ யாருக்கு ப்ரீ டிட்டர்மெண்ட் யாருக்கு ஞானம் ஸோ தனியாக ஒருத்தன் ஞானம் அடையலை ஆனால் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி தனியாக அறியாமையில் ஒருத்தன் இருக்கான் நான் ஞானம் அடையிலேன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு புரியுதா ஒருத்தனை கேட்டா என்னப்பா உனக்கு வேணும்னா எனக்கு ஆன்ம ஞானம் வேணுங்க அப்படின்றான் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் எனக்கு நல்ல சம்பளம் வேணுங்க அப்படின்றான் புரியுதுங்களா அவன் சம்பளம் வேணும்ன்றவன் இன்னும் விஷய வாசனைகள்லையும் அசுப வாசனைகளையும் மாட்டிக்கிட்டு இருக்கான் எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணுங்க நல்ல அழகு வேணுங்க நல்ல படிப்பு வேணுங்க கலைத்திறமைகள் வேணுங்க இங்கே நான் சூப்பராக வேக்கிங் ஸ்டேட்ல உலக மக்களே கரகோஷம் கொட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆளானோங்க அப்படின்னு இது வந்து அசுப வாசனைகள் இப்போ அந்த சுப வாசனை வந்தவன் என்ன சொல்றான் ஒன்றுமே வேணாம் எனக்கு எனக்கு வேண்டியது வந்து இந்த பொருள் என்ன அப்படின்னா அப்ப வந்து அவன் உணராம இருக்கான்ல அப்ப அவன் வந்து அவன் பந்தப்பட்டவனா இருக்கான் முக்தி அடைஞ்சவனா இல்லை உணராதவனா இருக்கான் அறியாமைக்கு ஆட்பட்டிருக்கான் ஸோ அறியாமைன்றது அப்ப இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அதுக்கு உண்டான சகல விதமான முயற்சிகளும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிட்டு ஒரு நல்ல உணர்ந்தவரை போய் உயிரோட இருக்கிற உணர்ந்தவரை போய் அவர் பாதுகா விழுந்து எனக்கு ஐயா எனக்கு நான் சரணம் இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் விழுந்து அவரும் வந்து அவன்கிட்ட வந்து என்னெல்லாம் மிஞ்சி இருக்குன்னு பாக்குறார் அந்த அகந்தையை ஒட்டி வெட்டி இன்னும் அசுப வாசனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்படி பாக்குறாரு அது டப்புன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் வந்து இன்னும் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னுவார் அப்படியே ஏதானே இருந்து தானே வேணாலும் வந்து பிடிச்சிக்கும் அதனால தான் வந்து வெறும் முக்தி அடைறதோட முடியறது இல்ல ஸோ என்ன ஆகுது அவனுக்கு அந்த மாதிரி பக்குவப்படுத்தி இன்னும் வந்து உள்ள தள்ளி 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 விடுற உள்ளேந்து அவனை வெளியே இறக்க விடறதில்லை இதை தான் வந்து புலிவாயில் அகப்பட்ட இறைன்றாங்க ஸோ அப்படி அவனை உள்ள தள்ளி முழுமையா ஆன்ம பொருளாகவே மாற்றி விடுறாரு புரியுதா எப்படி பாம்பு சட்டைய உரிச்சிக்கிட்டு அந்த முள்ளுல போய் என்ன பண்ணும் அந்த முள்ளுல ரெண்டு முள்ளுக்கு நடுவுல போயிட்டு அந்த சட்டையை அப்படியே கிழிச்சுண்டு உள்ளேந்து புது ஸ்கின்னோட அப்படியே நுழைஞ்சி பின்பக்கம் பார்க்காமே போயிடுறதோ காடுகள் எல்லாம் பார்த்து அந்த பாம்பு சட்டை கிடக்கும் அங்கங்க சோ எப்படி போயிடுறதோ அந்த மாதிரி வந்து ஒரேடி ஆன்ம பொருளாவே அப்படியே நம்ம மாறி போயிடுறோம் அவன் மாறி போயிடுறான்றது வந்து உங்களுக்கோசம் நான் பேசும்போது சொல்ல வேண்டியதாக இருக்கேன் அவனே ஒன்றும் இல்லாத அவன் உணர்ந்துடுறான் ஸோ இப்போ முன்னாடி அறியாமை மயமா நான் அடையலை அடையலன்னு ஒத்த இருந்தான் இப்போ ஆன பிறகு அறியாமையோடு சேர்த்து அவனே இல்லை ஸோ அவனும் அறியாமையும் ரெண்டு இல்லை ஸோ அவனே இல்லாமல் அவன்ற ஒரு பொய்யே அதனுடைய இன்மையையே அவன் நல்லா உணர்ந்து மெய்ப்பொருளாவே திகழதுனால இங்கே என்ன ஆகுது ஏதோ ஒன்று பந்தப்பட்டவன் இருக்க மாதிரியும் அதுக்கப்புறம் அவன் அடைஞ்சா மாதிரியும் வெளியில தோற்றம் கொடுக்கறதே தவிர உள்ள இன்னைக்குமே வந்து அவன் அறியாமை காட்பட்டு இருந்தப்போ கூட வந்து அவனுக்குள்ள அந்த ஸ்பார்க் இல்லாமல் இல்லை எந்த ஸ்பார்க்கு அந்த ஆன்ம பொருள்ன்ற ஸ்பார்க்கு அதுதான் எல்லாருடைய உண்மையான மெய் அறிவு மெய் உணர்வு மெய் இருப்பாகும் அதுவே இந்த பிரபஞ்சமாகவும் அதுவே இருந்து கொண்டிருக்கிறது இதை தான் நீங்கள் நல்லா வந்து உணர்ந்துக்கணும் அதனால இங்கே வந்து ஞானம் வந்து முன்னாடி இல்லாமல் இருந்தேன் அப்படின்னும் பொழுதே வந்து அறியாமையில இருந்திருக்கேன் பந்தத்தில் இருந்திருக்கேன் கட்டில் இருந்திருக்க பற்றுல இருந்திருக்க மாட்டிக்கிட்டு இருக்க சிக்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய நான் வந்து உலக விஷயங்களா அசுப வாசனைகளால் நிரப்ப அப்புறம் என்றைக்கோ நீ வந்து குருவை குருவனுடைய முக்கியத்துவம் ரொம்ப இன்றைய அமையாது ஏன்னா இவ்வளோ நுணுக்கங்கள் இதில் இருக்கு அப்புறம் அதான் சொன்னேன் முதல்லயும் ஆரம்பிக்கும்போதே போதே சொன்னேன் அந்த விஞ்ஞானங்கள் பௌதிக விஞ்ஞானங்கள்லாம் ஒண்ணுத கண்டுபிடிச்ச ஒண்ணு இன்னும் கோடிக்கணக்கான விஷயங்கள் மழை மாதிரி வெயிட்டிங்ல நிற்கும் இது என்னடா இது கடவுள் தொகளை கண்டுபிடிச்சோம் ஆனா வந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றது கூட நம்மளுக்கு தெம்பு இல்லையே அப்படின்ற லெவல்ல டேட்டா வந்து கூமியே குமியிருது கம்ப்யூட்டர் மாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போறது ஒவ்வொரு தடவை புரோட்டான பாட்டுக்கள் ஆக்சிலிட்டர்ல விட்டு டமால் டமால் மோதி 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 அந்த பிக் பேங் நடந்த தருணத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா அந்த எல்லாம் தெரியுது அனலைஸ் பண்றதுக்கு நீங்க ஆளுங்க இருக்கணும் கண்டுபிடிக்கப்படாதது பிரம்மாண்டத்துல விரிஞ்சுக்கிட்டே போறது இதை தான் வந்து நம்மளுடைய இதுல வந்து அடிமுடிய தேடிக்கிட்டு முடிய தேடிக்கிட்டு பிரம்மா அகந்தையோட போறதும் விஷ்ணு வந்து பாதத்துல சரண அடைகிறதும் புரியுதுங்களா நம்மளுக்குள்ள சரணடைஞ்சா அங்கேயே பகவானுடைய திருவடி அது வந்து விஷ்ணு உணர்ந்திருந்தார் புரியுதுங்களா ஆனால் அகந்தை வந்து உணரல என்னால் முடியும் முடியும் புத்தியை வச்சுக்கிட்டு எல்லாரும் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணுறாங்க அதுவும் இந்த ஆன்மீகத்தை வந்து கடைசரக்காக வேற ஆக்கிட்டாங்க அவர் வந்து அகந்தையோட கிளம்புறாரு அதுக்கு தான் வந்து மேலேருந்து ஈஸ்வரனுடைய தலையிலேருந்து தாழம்பு வந்து நான் வந்து நீ வந்து தலையை தொட்டுட்டேன்னு நான் சொல்றேன் அவர் தலையிலேருந்து தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரா மாதிரியும் அதுவும் இவருமா சேர்ந்து அதுக்கு பொய் சாட்சி வந்து தாழம்பூ சொல்கிற மாதிரியும் அதனால் தாழம்பூ எங்கேயுமே வச்சு கோவில்ல ஈஸ்வரனுக்கு படைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் பிரம்மனுக்கும் கோவில் இல்லைன்னு சொல்ற மாதிரியும் ஏன்னா வந்து முடியை கண்டுபிடிக்கவே முடியாது என்ன முடிவில்லாத இது அது இது எல்லையற்ற பேர் இருப்பு ஆழ்ந்த பக்கத்தில் வந்து சகலரும் ஆன்ம சகலரும் கடவுளர்கள் ஸோ இதில் வந்து தான் ப்ரீடிடர்மெண்டா இருக்கிற உங்களுக்கு ஞானமும் ஒரு முகூர்த்தத்துல நீங்க கண்டிப்பா வந்து தெளிவா இடுவீங்க என்ன ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன தெரியும் ஏற்கனவே ஆளே இல்லப்பா நான் தான் உணராம இருந்தேன் நான் தான்னா என்ன அது கூட வந்து ஒரு உபச்சார பேச்சு இது நான் தான் உணராம இருந்தேன் நான் என்னது கையு காவலோ இல்ல எண்ணங்களோ இல்லை ஒத்தனமே இல்லைப்பா நம்ம என்ன சொல்றோம் அதை விழிப்பு நிலையில எண்ணத்துக்குள்ள ஆள் இல்லை எண்ணுபவன்றவன் பொய்யன் அது நான் உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சிகளுக்குள்ள ஆள் இல்லை உணர்ச்சி உற்றுவன் நானு ரெண்டும் எல்லாம் பதவிகள் பிரபஞ்சமே பதவி பிரபஞ்சமே வந்து அங்கே நெருப்பு இருக்கிறதுனால இங்கே ஸ்மோக் மாதிரி வந்துட்டு இருக்கு நம்ம ஸ்மோக்குள்ள வந்து ஆன்ம ஞானம் அடைய முடியாது இங்கே மனத்துக்குள்ளதான் வந்து கடவுளை காமிக்கிறேன் கூட கிளம்புறாங்க ஸோ மனம்ன்றது என்ன பொய்யன் அவ்வளவே எவ்ரி திங் இஸ் பிரிட் டிட்டர்மின்டு சுதந்திரம்ன்றது இங்கே இல்லவே இல்லை ஆனால் கட்டு கட்டே கட்டுக்குள் அகப்படாத எல்லையற்ற பேரிருப்பாகவும் எல்லையற்ற பேருணர்வாகவும் எல்லையற்ற பேரறிவாகவும் ஞானமாகவுமே ஞானப் பொருளாகவுமே இருக்கும் சுதந்திரம் ஆழ்ந்த வர்க்கம் அந்த நிலையை நோக்கி தான் நான் வந்து எல்லாரையும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பண்ணுங்க அப்படின்ற காத்தால ஒன் ஹவர் பண்ணுங்க உட்காந்து பண்ணுங்க எழுந்த உடனே தூக்கத்திலேருந்து எழுந்த உடனே நைட்டு படுத்து போறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் பண்ணுங்க வெறுமனே பாருங்க நான் இங்க வந்து பண்ணுபவனை உற்பத்தி பண்றதுக்கு ஆப்போசிட் ரூட் இங்க உலகத்துல இருக்கிற ஆன்மீகம் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க எல்லாரையும் வந்து விதவிதமா டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க செய்பவர்களா மாத்திக்கிட்டே இருக்காங்க நீங்க வந்து என்னமோ செய்யணும் அப்படின்னா என்னமோ செஞ்சு எதிர்க்க வந்துருவாரு கடவுள் வந்துருவாரு பிரம்மா கூட தன்னையே பொய்யின்றார் பாத்தீங்களா நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் என்ன பிரம்மாவே தன்னை பொய்யின்ற ராமாம்பா நானும் தோன்றி மறைபவன் இன வந்து நான் இன்னும் ஞானமடையலை போருமா ஞானமடையலை அதனால தெய்வ நிலைகள்லாம் இடைப்பட்ட நிலைகள் தெய்வங்கள் எல்லாம் வந்து ஞான சாதகனுக்கு வந்து உதவி புரியும் புரியுதுங்களா ஆனா ஞானத்தை கொடுக்கறது ஆன்மகுரு தான் கொடுக்க முடியும் இங்க உணர்ந்த குரு அங்க வந்து உணர்ந்து உயிரோட இருக்கிற குரு அங்க வந்து ஆன்மகுரு எது உள்ளுக்குள்ள உங்ககிட்ட இருக்கு இருந்துட்டே இருக்கு அதை வந்து ஞாபகப்படுத்தணும் இவர் தான் ஞாபகப்படுத்த முடியும் வேற யாராலையும் ஞாபகப்படுத்த முடியாது இதே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அதாவது அழிக்கும் கடவுளா மும்மூர்த்திகளா சொல்லப்படுற சிவன் கூட வந்து பஸ்மாசூரன் ஒருத்தன் அவன் என்ன ஆசைப்படுவான் அவனோட பேராசை என்ன நான் யார் கைய யார் தலைமையில கையை வச்சாலும் அவங்க எரிஞ்சு போயிடணும் பஸ்மம்மா எடுந்தோம் அதுக்கும் வந்து அவரும் வந்து நினைச்சுக்கிட்டே சொல்லுவாரு எனக்கே அவன் வந்து ஆப்பு வைக்க போறான் நம்ம தலையே அவன் தேட போறான் நம்ம தலை மேல கையை வச்சு பஸ்ட் வரம் கொடுத்த எனக்கே வந்து பதம் பார்க்க போறான் அப்படின்னு தெரிஞ்சே கொடுக்குறாரு அவரை துரத்துறான் இப்படியாக இதெல்லாம் போய் முடிஞ்சுது சரிங்களா வந்து அந்த மனத்துடைய பேராசையையும் புரியுதுங்களா ஆனா இது வந்து சுப வாசனை ஏன் சொல்லப்படும் தான் இது வந்து இந்த இந்த ஆசை வந்து வேணும் இது சுபமான ஆசை ஏன்னா அகந்தையே அழிக்கிற ஆசைதான் இந்த பிரபஞ்சத்திலேயே உன்னதமான ஆசை மனத்தை அழிக்கிறதும் நானும் அழிக்கிற தான் உன்னதமான ஆசையா இருக்க முடியும் ஏன்னா அந்த ஆசை வந்து பரிபூர்ண பொருளா இடறீங்க எந்த பொருள் நீக்க வரை எல்லாமாகவும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பொருளாகவே நாம் வந்து உணர்வோம் தான் இந்த தனி பாடிக்கொள்ளல இங்கேயே வந்து மூன்று சரீரங்களும் இறந்து மெய்ப்பொருளாகவே திகழ்வது ஞானம் அடைதல் அதுவும் ப்ரீடிடர்மின்டு தான் அவ்வளவுதான் இதுக்கு பதில் அதனால இதையே வந்து லீட்னுடைய நாற்பதாவது விளக்கமாக நம்ம போட்டுடலாம் இங்க இங்கே வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்க கேட்டவங்க அத்தனை பேரும் ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ எல்லாமுமே வாசனை பதிவுகள் உங்களுக்கு சின்ன கேள்விக்கு வந்த ஒரு சந்தேகம் பெரிய பிரம்மாண்டமான கேள்விக்கு வந்த சந்தேகம் எல்லாமே உங்களுக்குள்ள தோன்றித்துன்னா அவைகள் அத்தனையும் வந்து வாசனைகள் அதில் ஞான பந்தமா வந்து அந்த மனம் வந்து உள்ளே பார்த்துண்டு அது மூலமா வர கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் வரும் பொழுது அது வாசனைகள்னால வந்த சந்தேகங்கள் அது வந்து ஞானத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் தெரிஞ்சோ தெரியாமையா கூட நம்ம ஞானம் வேணும் என்ன நான் உணரணும் தன்னை அறியணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போறோம் அது கண்டிப்பா ஏன்னா வந்து எங்கேயிருந்த அப்படி ஆசைப்பட வைக்கிறதே பரம்பொருள் தான் ஆன்மப்பொருளே அது கண்டிப்பா எல்லாருக்கும் சித்திக்கும் இதையே நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து உள்ளுக்குள்ள நீங்க பண்ற விசாரம் என்ன விசாரம்னு பாருங்க சிவபாக்கியர் ஒரு பாட்டே எழுதியிருக்காரு அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொர்ண சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நல் தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விச்சாரம் வைத்தாய் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சிவபாக்கியர் இருக்கார் அதாவது என்ன அன்ன விசாரம் என்ன மூன்று உடல்களுக்கும் வேண்டிய தேவைகளை அதாவது பௌதிக உடலுக்கு சாப்பாடு வேணும் அதே மாதிரி வந்து மன உடலுக்கு வந்து அதை அறிஞ்சிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஓயாம தேடல் புரியுதுங்களா நீயே யாருப்பா தேடுறவனே யாருப்பா அப்படின்னு தேடுன்றதுதான் அந்த பாட்டுல சொல்றாரு அதனால வந்து அன்ன விசாரம் அதுவே வச்சாங்க சமையல் பண்ணி முடிச்சோம்னா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறது நைட்டுக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது அவா வருவாள் என்ன பண்ணுது இவா வருவாள் இப்படி ஏகப்பட்ட வயமா பொருள் சம்பந்தப்பட்டது உணவு சம்பந்தப்பட்டது ஆசைகள் சம்பந்தப்பட்டது பேராசைகள் சம்பந்தப்பட்டது ஏன்னா மனமே அதுதான் அப்புறம் சொர்ண விசாரம் தொலையா வச்சாரம் தங்கம் அடுத்தது மண்ணு மண்ணுன்னா அஞ்சு விதமான டேஸ்ட் அஞ்சு விதமான அக்விசிஷன்ஸ் அது அப்புறம் சொர்ணும் தங்கம் விசாரம் தொலையா விசாரம் புரியுதுங்களா எனக்கு வேணாமா பொருள் வேணாமா எனக்கு பணம் வேணாமா பணமும் போட்டுக்கிறதுக்கு அப்புறம் நல் தொகை அதாவது என்ன இன்னொன்று வந்து நல் தொகை எறின்னா பெண்களை மாத்திரம் அவர் சொல்லலை பெண்கள் வந்து ஆண்களை தலைக்குள்ள ஏத்திக்கிட்டு ஒாம குத்துதே குடையுதே அப்படின்னுட்டு அவங்காம விசாரம் இருக்காங்க அதே மாதிரி ஆண்கள் ஓயாம பெண்களை மனசுல வச்சுக்கிட்டு புரியுதுங்களா ஏன்னா ரெண்டு ஜெண்டரா இருக்கா மாதிரி நினைக்கிறாங்க ஆக்சுவலா தாட்ஸ்குள்ள கூட ஜெண்டர் கிடையாது ஒரு பெண்ணு நினைக்கிற தாட்ல வந்து பெண்ணினுடைய நினைப்புன்னு அது வந்து ஃபீமேல் ஜெண்டர்னுடைய நினைப்பு இல்லை ஆணுனுடைய நினைப்பு ஆணுனுடைய உணர்ச்சி ஆணுனுடைய உணர்ச்சின்னு என்ன வேறுபடலாம் ஆனால் வந்து ஆணுனுடைய அந்த உணர்ச்சியை அவ்வளோ அடர்பை பண்றா எந்த உணர்ச்சியாக இருக்கட்டும் அவ்வளோ அடர்பை பண்றா எல்லா உணர்ச்சிகளும் வந்து பிரபஞ்ச மனத்தின் பொது உணர்ச்சிகள் ஸோ இங்க வந்து ஆண் பெண்ண நினைக்கிறதும் பெண்ணை ஆண் வாயாம நினைச்சு அந்த உறவை அடையிறதோ அதனால இன்பம் அடையிறதுன்னு நினைக்கிறதோ எல்லாமுமே வந்து அனாவசிய விசாரம் சொல்றாரு நல் தொகையேறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் ஏன்னா ஜென்மாந்திரங்கள்ல வந்து திரும்பி திரும்பி கர்ப்பத்துக்குள்ள போயிண்டே இருக்கும் அது என்ன அந்த மனத்தினுடைய பேராசைனால தான் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகம்பனே என்னப்பா இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு நம்மளுடைய நிலையை எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சிவ வாக்கியர் அப்படியே பிரசன் பண்ணிருக்கார் அதனால அட் அ கிவன் மூமெண்ட்டை நீங்க என்ன செட் ஆஃப் ஃபீலிங்ஸ் என்ன செட் ஆஃப் தாட்ஸ்ல இருந்தாலும் அதை வந்து உங்களையே கண்டம் கூட பண்ணிக்காதீங்க அதை பத்தி பாராமுகம் உதாசீனம் ஜஸ்ட் லைக் தட் கெட் டிட்டாச் ஃப்ரம் தட் டிராப் இட் தேர் அண்ட் தென் அங்கேயே டிராப் பண்ணிடுங்க அவ்வளவே தான் நீங்கள் இந்த லீட் ஃபார்ட்டி மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது செய்ய வேண்டியது சரிதான் செய்யாமல் செய்தல் இது பண்ணுறதுனால என்ன உங்ககிட்ட செய்பவன் போயிடுவான் ஆனால் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு புரியுதா ஆனால் அந்த வாசி வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் பட் என்ன பண்ணுறது செய்யாமல் செய்தல் பார்க்காமல் பார்த்தல் லைட்டாக பார்த்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவனை ஓட்டுங்கோ காத்தால் ஒரு மணி நேரம் பண்ணுங்க சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் பண்ணுங்க நல்லது அடுத்தது நாற்பத்தொன்று சந்திப்போம்